வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. புலிகளின் விவாத மேரை, புலிகளின் தேசமாய் ஒரு புதிய முயற்சி. என்றைக்குமே நம்மளோட மறை மிக மிக முக்கியம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்காக நான் நேரெல்லாம் ஒதுக்க மாட்டேன்னா சொல்லக்கூடாது, நேரம் ஒதுக்கி நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்க அரசு சூழ்நிலை எப்படி இருக்கு? சரி ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நேர்காணல் காணொலி வந்திருக்கு. வேறு எங்கேயும் இல்லை, பரமக்குடி வேட்பாளராக்கா அனுப்பியிருக்காங்க. அவங்க தன்னுடைய கேள்விக்கான பதிலை வேகமாகவே கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் பாருங்கள். இப்போது உங்களுக்கு யாருக்கும் குருதி தேவைப்பட்டால் எனக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு. உறக்க சொல்லடா தமிழா நீ தமிழன் என்று. இந்த காணொலி முடிந்த பிறகு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பெண் விடுதலை, பெண் விடுதலை என்று பேசுகின்ற திராவிட இயக்கங்கள் பெண்களை அரசியல் படுத்தியிருக்கிறது என்றால் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு அரசியலிலும் வேலை வாய்ப்பிலும் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்துள்ளது. இதில் முதல் கட்ட நடவடிக்கை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் 117 இடங்களில் பெண்கள் போட்டியிடுறாங்க. இது அரசியலில் பெண்களுக்கான அதிகார பகிர்வை கொடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள். ஏனென்றால் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் பெண் படைப்பிரிவுகள் பல இருந்ததை உலக நாடுகள் அறியும். முதலில் அரசியலில் பெண்கள் தனக்கான அதிகாரத்தை பெற்றுவிட்டால் பிற அனைத்து துறைகளிலும் தனக்கான அதிகாரத்தை பெற்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. தனக்கான அதிகாரத்தை பெறுவதன் மூலமாக பெண்களுக்கான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க முடியும். பெண் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்கிற பெண்மம்மா என்று கவிமணி கூறியிருக்கிறார். அதே போன்று பெண்மை வெளிக வெளிகவென்று குத்திடுவோமடா என்றார் எங்கள் பாரதி. நாங்கள் கூறுகின்றோம், எங்கள் நாம் தமிழராட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் மேற்கொள்ளப்படும். அதையும் மீறி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். பெண் விடுதலையே மண் விடுதலை. நன்றி. நாம் தமிழர். பெண் விடுதலை குறித்து பேசுகின்ற திராவிட கட்சியாளர்கள் பெண்களின் இருப்பை கிழ்கின்ற அந்த ஒரு கேவலமான செயலை செய்து வருகிறார்கள். அப்படி செய்கின்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியை 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு என்று ஒதுக்கி அதில் ஒரு புரட்சியை செய்துள்ளார் நாம் தமிழ் கட்சி வெற்றி வேட்பாளர் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள். அவர் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். என்னவென்றால், 117 ஆண்களையும் 117 பெண்களையும் ஒரே மேடையில் சரிசமமாக அமர வைத்து அதனை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. அவர்கள் நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதேபோல் நல்ல நல்ல காணொலிகளை நான் பதிவேற்றம் செய்கின்றேன், நீங்கள் அனைவரும் பகிர செய்யுங்கள். நன்றி. நாம் தமிழர் என்ற ஒற்றை முழக்கத்தோடு விடைபெறுகிறேன். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போ